ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபுட் இஸ் எவ்ரி திங் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ நேஷனில் போன உடனே வைக்கிற ஸ்டார்டர் ரெசிபி கஜுன் பொட்டேட்டோஸ். பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சின்ன உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் 300 கிராம்ஸ் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஊற்றுற கஜுன் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்லெஸ் மயோனைஸ் எடுத்துக்கோங்க. எக்லெஸ் மயோனைஸ் 1 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு பவுடர், இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அது 1 ஸ்பூன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதுவும் கிடைக்கும், இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தூள் இதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கணும். பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து மில்க் சேர்த்தணும். 1 கப் அளவுக்கு பால், நம்மளுக்கு நல்ல லிக்விடாக எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கஜுன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கோட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் மைதா, 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். பெப்பர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபுல்லாகவும் அது நசுக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு அந்த கோட்டிங் மிக்ஸில் நினச்சி ஒன்றுன்னா அந்த ஹீட் பண்ண ஆயிலில் வைங்க. 1 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சுட்டு அப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஹையில் இருக்கக்கூடாது ஃப்ளேம். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பொட்டேட்டோஸாக எடுத்து நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இதை அப்படியே சும்மா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை ஒவ்வொன்றா பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஜுன் சாஸை 1 ஸ்பூனில் எடுத்து மேலே ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. அப்புறமா கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் மேலே வந்து போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 சிட்டிகை அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்து மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம கஜுன் பொட்டேட்டோஸ். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.